முட்டை நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம் முட்டை நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த தென் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கீனி வச்சிருக்கேன் பக்கம் பச்சை மிளகாவை அதுக்கப்புறம் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பீன்ஸு கேரட் அப்புறம் கொடை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ப்ளைன் நூடுல்ஸு மேகி நூடுல்ஸ் கிடையாது ஒயிட் நூடுல்ஸு ஒயிட் நூடுல்ஸ் அப்படின்றதுனால இது மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது வெந்த பிறகு தான் நம்ம வந்து இந்த காய்கறிகளோடு ஆட் பண்ண முடியும் ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அது வந்து நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும் இல்லையா அதை கொதி வந்த பிறகு இந்த வச்சுருக்கிற நூடுல்ஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு அது கூட கொஞ்சோண்டு ஆயில் விடுங்க ஆயில் விட்டிங்கன்னா தான் நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது நல்லா நம்ம செய்யும் போது உதிரியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க ஒன்ஸ் வந்து அது வெந்து வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி கொலன்னு வந்துடும் ஸோ அந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் அமுத்தி பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு அமுதிச்சு அப்படின்னா வந்து வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை நான் ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சு வடிகட்டிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அது வந்து வடிகட்டி இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து நூடுல்ஸுக்கு தேவையான பொருட்களை வச்சு தாளிச்சிடலாம் ஒரு கடையில் எண்ணெய் விட்டு அது கூட வந்துட்டு பச்சை மிளகாவையும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கங்க ஸோ இதை நல்லா வதங்கின பிறகு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர வேண்டாம் ஜஸ்ட்டு ஸ்லைட் ப்ரௌன் வந்தால் போதும் அதுக்கப்புறம் இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு அது கூட நல்லா வந்து ஆட் பண்ணி வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் கேரட் பீன்ஸும் கொஞ்சம் வேகணும் ஸோ அதனால் வந்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குட மிளகாவை ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து நம்ம மிளகா சீக்கிரம் வெந்துடும் பட் அந்த கேரட்டும் வெந்துடும் பட் பீன்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ வெந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மிளகாவை எடுத்து அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆக்சுவலி கேரட்டு பீன்ஸ் குடமொளகா எல்லாத்துலேயும் வந்து நல்ல வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளைன் நூட்ஸில் நிறைய கார்போஹைட்ரேட் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ரீச் சேர்க்கும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நமக்கு நல்லது ஸோ இப்போ இந்த வதங்கி வந்துருச்சு இந்த இதெல்லாம் வந்துட்டு நான் ஓரமாக வச்சுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஸ்கிராம்புள் டேகு பண்ண போகிறேன் இந்த கடாயில் ஏன்னா என் கடாய் வந்து பெருசாக இருக்குது ஸோ அதனால் இதுலேயே நான் வந்துட்டு ஸ்கிரம்பிள் டெக்கு பண்ண போகிறேன் உங்களுக்கு கடாய் நீங்கள் சின்னதாக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்கிராம்பிள் டேகு தனியாக வந்து முட்டையை உடைச்சு ஊற்றி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதில் மூணு ஊற்றிட்டு அது கூட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே வந்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க ஸோ எக் வந்து ஸ்கிராம்பிள்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா விடுங்க ஏன் வெஜிடபிள் மேலேயே வந்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் முட்டை ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் ஸோ வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிட முடியாது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த ஸ்மெல் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸை செப்ரேட்டாக ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இங்கே பாருங்கள் நூடுல்ஸ் எவ்வளோ வந்து உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த உதிரி உதிரியான நூடுல்ஸ் எடுத்து நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இது கொட்டிட்டு இது மேலே நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஒரு ஒன் டீஸ்பூனுக்கு சோயா சாஸு அதுக்கப்புறம் ஒரு டூ டீஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கூட கொஞ்சம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு கரண்டி தேவைப்படும் ரெண்டு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இல்லை இதே வச்சு குத்துனிங்கன்னா நூடுல்ஸ் வந்து குழஞ்சிரும் ஸோ ரெண்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கூட வந்துட்டு மல்லித்தலையை மேலே தூவி விட்ருங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான சூப்பரான நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு யூஸ்வலாக இந்த நூடுல்ஸ் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் நல்லா ஹெல்த்தியாக தான் நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் அண்ட் மினல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்பயாவது செஞ்சு கொடுக்கலாம் இணைந்திருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்